வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்ரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 இதுக்கான ரேங்கிங்கை வந்து எப்படி செக் பண்ணுறது, ஓவரால் ரேங்குக்கும் கம்யூனிட்டி ரேங்குக்கும் என்ன வித்தியாசம், இதை பற்றிலாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்ரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 இதுக்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டே எல்லாருக்குமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நமக்கான ரேங்கை வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூசர் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுக்கணும். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்துட்டினாலும் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கலாம். லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகன் நேமு, கம்யூனிட்டி ஆவரேஜ் அதாவது உங்களோட பர்சன்டேஜ், அப்புறம் ஓவரால் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆவரேஜ் அதாவது உங்களோட பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட சிக்ஸ்த்து செம்மையும் சேர்த்து உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் தான் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் யாருக்காச்சும் பர்சன்டேஜ் வந்து மாறி இருந்துச்சுன்னா, நான் எஸ்டர்டே வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களோட அஃபீஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம். 25/8/2022 27/8/2022 வரைக்கும் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கான ப்ராப்ளமும் அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் சேர்த்து வந்து இமெயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி தருவாங்க. சரி நம்ம இப்போ ஓவரால் ரேங்குக்கும் கம்யூனிட்டி ரேங்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துடலாம். ஓவரால் ரேங்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரவுண்டை வந்து பிரிக்கிறதுக்கு தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கவுன்சிலிங் ஷெடியூல் வரல. கவுன்சிலிங் ஷெடியூல் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரேங்க்லேருந்து குறிப்பிட்ட ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒனில் வரும், அந்த மாதிரி தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஓவரால் ரேங்க் வந்து யூஸ் ஆகும். கம்யூனிட்டி ரேங்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு காலேஜில் வந்து பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 10 சீட் இருக்குது. அந்த 10 சீட்டுக்கு 20 பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் படி தான் அவங்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்க. அதாவது அந்த 20 ஸ்டூடெண்ட்டில் 10 ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரேங்க் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த 10 சீட்டும் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஓவரால் ரேங்க் படி உங்களோட ரவுண்டை பிரிப்பாங்க, கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் உங்களுக்கு வந்து காலேஜில் சீட் தருவாங்க. இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் நண்பா. உங்களுக்கு இந்த ரேங்கிங் பற்றி ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து எப்போ வரான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இன்றைக்கி வராட்டாலும் கண்டிப்பாக நாளைக்காவது வந்துடும். கவுன்சிலிங் ஷெடியூல் வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடலாம். கவுன்சிலிங் ஷெடியூல் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டர் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. உங்களுக்கு இந்த லேட்டர் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.